வணக்கம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து சூப்பர் வேலை தான் பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூர், அதாவது எல்பிஎஸ்சி லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எல்பிஎஸ்சி சிஸ்டம் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இந்த காம்ப்ளெக்ஸில் உங்களுக்கு வந்து வேலை, அருமையான வேலைகள் போட்டிருக்காங்க. அந்த வேலைகள் என்னென்ன, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இதுவரைக்கும் இன்னும் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேகன்ஸ் கிடைக்காம இருக்க பிஇ பிடெக் டிப்ளமோ. பிஇ பிடெக் ரெண்டுமே ஒன்று தான். பிஇ படிச்சிருந்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த வேலைகள் இருக்குது. டிப்ளமோ இன் இன்ஜினியரிங், பிஇக்கும் டிப்ளமோக்கும் எந்த வேகன்ஸி போட்டிருக்காங்க. டிப்ளமோ வந்து மெக்கானிக்கல் போட்டிருக்காங்க. நம்ம வந்து டிப்ளமோவில் என்னென்ன போட்டிருக்காங்க பார்ப்போம். அது கேர்ள்ஸும் அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதுக்கு இருக்குது. டிப்ளமோ படித்த கேர்ள்ஸு, பிஇ படித்த கேர்ள்ஸு, லேடிஸு எல்லாருமே அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்துக்கிடுங்க, கிராஜுவேட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு கிராஜுவேட் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. அதாவது கிராஜுவேட் அப்ரண்டிஸும் சொல்லுவாங்க. அந்த கிராஜுவேட் அப்ரண்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, அதாவது இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு இவ்வளோ வேகன்சி போட்டிருக்கு. இதில் 3, 1, 3, 2 அந்த மாதிரி வேகன்சியில் போட்டிருக்கு. நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதில் நம்ம 3, 1 வேகன்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிருக்கேன், இது வந்து நமக்கு கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அப்ரண்டிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களோட மார்க் அடிப்படையில் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. மார்க் அடிப்படையில் எடுக்காட்டும், நீங்கள் வந்து 75% வச்சுருந்தாலே ஓரளவு உங்களுக்கு வந்து போஸ்ட்டில் அனுப்புவாங்க. இன்டர்வியூக்கு நீங்கள் இன்டர்வியூவில் பாஸ் ஆகினா ஓரளவு கிடச்சிரும். இன்டர்வியூ வந்து அந்தளவு சப்பம் ஏடுறங்க, ஈஸியாக தான் இருக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து எல்லாருக்குமே ஸ்டைபண்ட் 9000 ரூபா தான். இது என்னென்னா உங்களை ஸ்டாஃப் மாதிரி தான் நடத்துவாங்க, ஆனால் வந்து சம்பளம் குறைவும். நீங்கள் ஸ்டாஃபுக்கு கொடுக்கறக்கூடிய எல்லா வசதிகளும் இருக்கும். அங்கே கார் வந்து போகுதுன்னா அந்த காரும் உங்களுக்கு கூட்டு போயிடுவாங்க. ஸ்டாஃப் வசதிகள் எல்லாமே இருக்கும், ஆனால் வந்து சம்பளம் தான் 900 ரூபா, சாரி 9000 ரூபா. இந்த 9000 ரூபா வந்து ஒரு வருஷத்துக்கு தான், அப்ரண்டிஸ் ஃபுல்லாக 1 வருஷம் தான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ஆள் பழக்கத்தை பிடிச்சிருவீங்களா? ஆள் பக்கத்தை பிடிச்சிட்டு உங்களுக்கு இன்ஜினியரிங் இதில் உங்களுக்கு வேகன்சி கிடச்சி, வேலை கிடச்சி, கான்ட்ராக்டில் சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் டக்குன்னு வேலை கிடைக்காது, கான்ட்ராக்டில் வேகன்சி கிடச்சி அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களுக்கு 30000 ரூபாய்க்கு கம்மியாக சம்பளமே இருக்காது கான்ட்ராக்டில். அதனால் நீங்கள் வந்து இதில் போகிறது ஒரு பெனிஃபிட் தான். கண்டிப்பாக அங்கே போய் ஆள் பழக்கத்தை பிடிச்சே ஆகணும், வேறு வழியே இல்லை. இது வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இதுக்கு என்ன தகுதி அப்படின்னு சொல்லிங்கன்னா இன்ஜினியரிங் தான். இன்ஜினியரிங்கில் எல்லாம் படிச்சிருக்கனா 60% மார்க் தான் கேட்டிருக்காங்க. பார்த்துக்கணுங்க, இதுக்கு வந்து 60% மார்க். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒன்றும் ஃபீஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மெயில் மூலமாக நீங்கள் அனுப்பியே அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அவங்க வந்து போஸ்ட்டில் உங்களுக்கு அனுப்புவாங்க, நீங்கள் இன்டர்வியூக்கு இன்றைக்கு வரணும் நாளைக்கு வரணும் சொல்லி. இப்போ நம்ம வந்து இன்ஜினியரிங் பற்றி பார்த்தோம். அடுத்து வந்து டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கும் வேலை போட்டிருக்காங்க. அது டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வேகன்சி போட்டிருக்காங்க. காமரிக்கல் ப்ராக்டிஸ் அப்படி போட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எதில் தகுதியுடையவரோ நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதில் பாருங்கள், 8000 ரூபா சம்பளம், அதாவது டிப்ளமோக்கு 8000 ரூபா, இன்ஜினியரிங்க்கு 9000 ரூபா. நான் சொல்கிறேங்க, அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஸ்டாஃப் மாதிரி தான் நடத்துவாங்க. நீங்கள் ஒரு ஸ்டாஃப் தான், ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி எப்படியும் அப்படி தான், ஆனால் சம்பளம் தான் கம்மி. அதுங்க பழக்கம் பிடிச்சி கான்ட்ராக்டில் இறந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாலியான வாழ்க்கை தான். உங்களுக்கு 30000 ரூபாய்க்கு கம்மியாக சம்பளமே இருக்காது. உங்களுக்கு இந்த டிப்ளமோ கேண்டிடேட்டுக்கு 25000 ரூபா இருக்கும், இன்ஜினியரிங் கேண்டிடேட்டுக்கு 30000 ரூபா சம்பளம் இருக்கும் கான்ட்ராக்டில், ஓகேங்களா? அதனால் இதை கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி போகிறதுக்கு வழி பாருங்கள். இதுலேயும் 60% மார்க் தான் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிருக்கணும், அரியர் இருக்கக்கூடாது, ஓகே? அரியர் இருந்தால் எடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக. இதை நான் சொல்லிக்கிறேன். செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சொன்ன மாதிரி தான், நீங்கள் மெயில் அனுப்பி விடுறோம்னா அவங்க வந்து உங்கள் மார்க் அடிப்படையில்னா அதாவது 75% எடுக்க முடியாமல் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து 75% இருந்தாலே, சாரி 60% இருந்தாலே உங்களுக்கு இன்டர்வியூ டேட் 1 அறிவிப்பாங்க, போஸ்ட்டில் அறிவிப்பாங்க. அந்த போஸ்ட்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டேட் அறிவிக்கும்போது கண்டிப்பாக அங்கே போகணும். போய் உங்களுக்கு இன்டர்வியூ சப்ப மீட்டராக தான் இருக்கும். ரொம்ப சப்ப கேள்விகள் கேட்பாங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்பாங்க, நீங்கள் எந்த மாதிரி படிச்சிருக்கீங்க, படித்ததில் ஒரு சின்ன அப்படி லைட்டாக கேட்பாங்க. அந்த லைட்டாக கேட்குறத வச்சு நீங்கள் வந்து அடிச்சு விட்டிங்கன்னா உங்களை எடுத்துருவாங்க. ஏன்னா இது வந்து அப்ரண்டிஸுங்கிறதுனால ஈஸியாக எடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் என்னென்ன எப்படி அப்ளை பண்ணனா, அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் இருக்கு பாருங்க, நான் இப்போ காமிக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன, இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். இல்லை ஃபோட்டோ ஒட்டணும், இதில் பேர், டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேமு, பிளாக் லெட்டர், அதாவது கல்யாணம் ஆனவங்க கூட அப்ளை பண்ணிடலாம், ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேறு 10th எங்கெல்லாம் படித்தீங்க அப்படிலாம் இருக்குது. டிப்ளமோ நீங்கள் பிஇ பிடெக்காக இருந்தால் இதை ஃபில்அப் பண்ணாலும், இல்லைலாம் ஃபில்அப் பண்ண வேண்டாம், டிப்ளமோ படித்தவங்க இது மட்டும் ஃபில்அப் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஃபில்அப் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருந்தால் இதை ஃபில்அப் பண்ணிவிட்டு, இதுக்கு முன்னாடி அப்ரண்டிஸ் முடிச்சிருந்தீங்கன்னா, வேறு எங்கேயாவது முடிச்சிருந்தீங்கன்னா அதையும் ஃபில்அப் பண்ணிவிட்டு முடித்து
கொடுத்துட வேண்டியதான் ஓகேங்களா. இதில் நீங்கள் ஒரு சைன் போட்டு அதில் ஒரு அட்டாஸ்டட் சைன் போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கேட்டிருக்க டீட்டெயிலாம் அனுப்பிவிடணும். அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்கன்னு பாருங்கள் பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம். இப்போ நான் சொன்னோம்ல, அது அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்குறாங்க. அது ஒரு 10th மார்க் ஷீட் கேட்குறாங்க. அதில் வந்து உங்கள் சைனை கீழே போட்டு இது பண்ணணும். சைனை வந்து செல்ஃப் அட்டாஸ்டட் போடணும். அடுத்து வந்து 12th மார்க் ஷீட் இருந்தால் அது ஓகேயா, 12th மார்க் ஷீட் இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து வந்து டிப்ளமோ மார்க் ஷீட் கண்டிப்பாக இருக்கும். டிப்ளமோக்கு அப்ளை பண்ணுறவங்க, இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுறவங்க இன்ஜினியரிங் மார்க் ஷீட் கொடுக்கணும் ஓகேங்களா. இதெல்லாம் கொடுத்து ஒரு PDF ஃபைலாக ஸ்கேன் பண்ணணும். நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போனாங்களே அவங்க வந்து PDF ஃபைலாக ஸ்கேன் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், ரெண்டாவது மார்க் ஷீட்டு, எல்லாத்துலேயும் உங்கள் செல்ஃப் அட்டாஸ்டட் சைன் இருக்கணும். இப்படி எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் டேட் வந்து என்னென்னு பாருங்கள், 22/7/2021 லாஸ்ட் டேட் ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மெயில் அனுப்பி ஆகணும். மெயில் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னா HQAPPRENTIC@ISRO.gov.in இந்த அட்ரஸ்க்கு 22/7/2021 அனுப்பியாகணும். அனுப்பி ஆனதுக்கு அப்புறம் உங்கள் நீங்கள் 60% அதிகமாக மார்க் இருந்தீங்கன்னா உங்களை கண்டிப்பாக இன்டர்வியூ விடுவாங்க. அதாவது மேக்ஸிமம் எல்லோரும் வரக்கூடிய, நீங்கள் ஒரு ஜாலியாக கூட இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு கிடச்சினா லக்கு. ஏன் லக்குன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது, கவர்மெண்ட் ஜாப் மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க ஓகேங்களா. கவர்மெண்ட்டு என்ன ஃபெசிலிட்டிலாம் கொடுக்கு அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். துணி கொடுத்தா துணி கிடைக்கும், பாதாம் பிஸ்தா கொடுத்தா அதெல்லாம் கிடைக்கும், இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். ஆனால் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆள் பழக்கத்தை பிடிச்சாகணும். ஆள் பழக்கத்தை இப்போ ஸ்டாஃப் இருக்காங்களா இன்ஜினியர்ஸ், அந்த ஆள் பழக்கத்தை பிடிச்சி கான்ட்ராக்டில் எப்படியாவது ஏற பார்க்கணும். இந்த அப்ரெண்டிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக 30,000 மேலே சம்பளம் இருக்கும் கண்டிப்பாக. இது வந்து நீங்கள் அங்கே போனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஓகேங்களா. இது மாதிரி சூப்பரான விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல இருக்கோம். நீங்கள் அப்ளை பண்ணி நீங்களாலே போதுமானது. உங்களுக்கு அங்கே போன உடனே உண்மையில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. இதெல்லாம் வந்து சம்பளம் ஒரு 8,000 கொடுக்குறாங்க, ஒரு வருஷம் ஓட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து ஆள் பழக்கத்தை பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 30,000 சம்பளம் வரும். நீங்கள் அழகாக சூப்பராக அங்கேயே செட்டில்டு செட்டில்னா கான்ட்ராக்டில் செட்டில் ஆயிடலாம். கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, அங்கே டிபார்ட்மெண்ட் கான்ட்ராக்டில் ஏறணும். டிபார்ட்மெண்ட் கான்ட்ராக்டில் தான் இவ்வளோ பணம் கொடுப்பாங்க. டிபார்ட்மெண்ட் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கான்ட்ராக்ட் மாறினாலும் உங்களை தான் எடுப்பாங்களே தவிர வேறு யாரையும் எடுக்க மாட்டாங்க ஓகே. அதையும் நினச்சி பார்த்துக்கிடுங்க ஓகேவா. அதனால் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிடும். LPSC லிக்விட் ப்ராப்பல்சன் சிஸ்டம் சென்டர், சிஸ்டம் காம்ப்ளெக்ஸ், இஸ்ரோ. இங்கே வந்து நீங்கள் வந்து போயிட்டு வாங்க. மிந்திலாம் இது இந்த இருக்கலாம், இன்ஜினியரிங்க்கு சம்பளம் வந்து 5,000 தான் கொடுத்தாங்க. இந்த நம்ம டிப்ளமோக்கு 2,000 தான் கொடுத்தாங்க, இப்போ கூட கொடுக்குறாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது மாதிரி நிறைய விடைகள் பட இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.